மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான சங்கரையா கடந்த திங்கட்கிழமை சளி காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். சார், வணக்கம் சார். தற்போது கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா காலமாகியிருக்கிறார். அவருடன் நினைவலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர், விடுதலை போராட்ட வீரர், என்எஸ் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட தோழர் என் சங்கரையா அவர்கள் இன்னைக்கு இயற்கை எழுதினார் என்கிற செய்தி மிகுந்த பேர் அதிர்ச்சியான செய்தியாகும். அவருடைய மறைவிற்கு முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்து அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தார் மற்றும் தோழர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து, தோழர் சங்கரையா தமிழக வரலாற்றில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு சக்தியாகும். மாணவ பருவ காலம் தொட்டு அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு விடுதலை போராட்டத்திற்காக ஈடுபட்டார். அதன் காரணமாக அவர் கல்லூரியில் படிக்கிற பொழுது தேர்வு எழுத முடியாத நிலைமை ஏற்பட்டு பல்கலைக்கழகம் வழங்குகிற பட்டத்தை அவருக்கு பெற இயலவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அது குறித்து அவர் சிறிதும் கவலைப்படவும் இல்லை. மாறாக தொடர்ந்து விடுதலை நாடு விடுதலை பெற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போராடினார். அந்த மகத்தான போராட்டமும் வெற்றியும் பெற்றது. அதைத் தொடர்ந்து நாடு சமூக பொருளாதார விடுதலை பெற வேண்டும் என்பதற்கான போராட்டமும் நீடித்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றினார். கட்சி பிளவுபட்ட பொழுது 1964 மார்க்சிஸ்ட் கட்சியில் இணைந்து பணியாற்றினார். அந்த கட்சியினுடைய மாநில செயலாளராகவும் பணியாற்றினார். சட்டப்பேரவை உறுப்பினராக சிறப்பான முறையில் பணியாற்றியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு வகைசால் தமிழர் விருது என்கிற ஒரு விருதை வழங்குவதற்கு முடிவு செய்து அந்த முதல் விருதை தோழர் சங்கரையாவுக்கு வழங்கி கௌரவப்படுத்தியது மிக முக்கியமான செய்தியாகும். வாழ்நாள் முழுவதும் சமூக மாற்றத்திற்கான போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு மகத்தான தலைவர். அவருடைய லட்சியம் நிச்சயமாக இந்த நாட்டில் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.